வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பழங்களையும் பாலையும் வைத்து நான் செய்ய போகிறேன். இதுக்கு நம்ம ஒரு 6 வகையான பழங்களை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆப்பிள், கிரேப்ஸு, பாம்பழம், ஸ்ட்ராபெரி, பிளம்ஸ், வாழைப்பழம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். திராட்சை பழத்தில் நீர் சத்து, நார் சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதய அடைப்பை தடுக்குது, ரத்த ஓட்டத்தை சீராக்குது. அடிக்கடி தலைவலி இருக்கிறவங்க கிரேப் ஜூஸ் குடிங்க, சரியாகும். கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். நம்ம உடலை இளமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இந்த கிரேப்ஸ் வைக்குது. நம்ம ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம நோயாளிகளை பார்க்க போகும்போது ஆப்பிள் வாங்கிட்டு போகிறோம். சக்கரை நோயாளிகள் ஆப்பிள் சாப்பிடலாம். இதே நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. இதில் நார் சத்து, கால்சியம் நிறைய இருக்குது. ஆப்பிள் சாப்பிடும்போது சருமம் பளபளப்பாகும். இதிலும் நம்ம உடலை இளமையாக வச்சுக்க உதவுது. இப்போ நம்ம இந்த பிளம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பிளம்ஸ் பழத்தில் வந்து இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த ஒரு சுவை இருக்கும். இதில் இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்குது. ஜீரண சக்தி தரக்கூடியது, நுரையீரலை பாதுகாக்கும், கண் பார்வைக்கு நல்லது, ப்ரெஷர் வராமல் தடுக்கும், எலும்புகளை பலப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இதில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி பழம் எடுத்துக்கலாம். இந்த பழம் வந்து சக்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். கொழுப்பை கரைக்கும், இரத்த குழாயில் கொழுப்பு அடைய விடாமல் தடுக்கும், ப்ரெஷர் நோய் வராமல் தடுக்கும். இதில் நார் சத்து நிறையா இருக்குது, கண்களுக்கு நல்லது, எலும்புக்கு வலுவை கொடுக்கும். முகப்பரு உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சருமம் பளபளப்பாகும். இப்போ நம்ம நேந்திரம்பழம் எடுத்துக்கலாம். நேந்திரம்பழத்தை 6 மாச குழந்தைகளுக்கு கூட நம்ம வேக வச்சு கொடுக்கலாம். உடம்பு ரொம்ப மெலிஞ்சு ஒல்லியாக இருக்கிறவங்க தினமும் ஒரு நேந்திரம்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் பருமன் ஆகும், உடலுக்கு குளிர்ச்சி தரும். அல்சர் உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அல்சர் சரியாகும், கெட்ட கொழுப்பை கரைக்குது, நரம்பு தளர்ச்சி சரியாகும், மூளைக்கு நினைவாற்றல் தருது. இதில் இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்குது. இதயத்தை வலிமையாக வைக்குது. அடுத்து நம்ம இந்த மாம்பழம் எடுத்துக்கலாம். மாம்பழனாலே முக்கனில் ஒண்ணுனா அது மாம்பழம் தான். இதுல நார் சத்து, புரத சத்து அதிகமா இருக்குது. கண்ணோய் சரியாகும், மூட்டு வலி வராம தடுக்கும், தோல் சம்பந்தமான நோயெல்லாம் வராது. இரத்த சோகம் உள்ளவங்க இந்த மாம்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, நம்ம உடலை இளமையா வச்சுக்குது. இந்த மில்கி ஃப்ரூட்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்ஜாவில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து இதுல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கணும். பசும்பால் 1/2 கப் எடுத்துக்கணும். ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மில்கி மேட் இதுவும் வேணும். இதை எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இந்த ஜவ்வரிசியை கொஞ்சம் கழுவி அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஃப்ரூட் தயாரிச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம காய்ச்ச பால் 1/2 கப்பு பால் ஊற்றணும். 1 கப் ஊற்றிருக்கேன், இப்போ ஒரு 1/2 கப்பு, 1/2 கப்பு பால். அதே மாதிரி தேங்காய் பால் ஒரு 1/2 கப்பு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மில்க் மேடு இது ஒரு 2 சின்ன கரண்டிக்கு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியை அவிச்சு இந்த மாதிரி வடி கட்டி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது கூட போட்டுக்கலாம். இந்த கிரேப்ஸ் போட்டுக்கலாம், பிளம்ஸ் போட்டுக்கலாம், ஆப்பிள் போட்டுக்கலாம், இந்த நேந்திர பழம் போட்டுக்கலாம், இந்த ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம், மாம்பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜாவில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அது இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்திருக்குது, நல்லா ஊதி போய் வந்திருக்கு. இது நம்ம கேரளா பக்கம் போனீங்கன்னா சர்பத்தெல்லாம் குடிக்கும்போது இந்த இது சேர்த்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். சர்பத்து குடிக்கும்போது இது வாயில் படும்போது அவ்வளோ நல்லா. இப்போ கடைசியாக இந்த சப்ஜா இதை போட்டு வைக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து வரும்போது டயர்டாக வருவாங்க. அப்போ இந்த மாதிரி பழங்களெல்லாம் கட் பண்ணி இந்த பாலில் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்பாங்க. நம்ம வீடுகளில் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் ஒரு பழம்னு சாப்பிடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 2 பழம், 3 பழம் வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த பழங்களோட முழு சத்தும் நமக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கும். அதனால் நம்ம எனர்ஜியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்போம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காய்ச்ச பசும்பாலோட ஃப்ரூட்ஸை போட்டு தேங்காய் பால் ஊற்றி சப்ஜா சைட் போட்டு மில்க் மேட் போட்டு அது கூட ஜவ்வரிசி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சுவையான மில்க் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. தேங்க்யூ.